வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், அனைத்து விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்கச்சக்கமான போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 மே 2021. அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களுக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, நோ ஃபீஸ். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணும், எதுவும் கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அண்டா இன்டர்வியூ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி முடித்தவங்களும் விண்ணப்பிக்கிறமே தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிராஃப்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டரில் இதற்கான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து முடிச்சிருக்க வேண்டும், ஏசிஏ ICWA இன்டர். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன் கிராஃப்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர், இதற்கான கல்வி தேதினு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் வீவிங் ஆஃப் சில்க் அண்ட் காட்டன் சாரீஸ், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தங்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செமி ஸ்கில்டு ஒர்க்கர் கிராஃப்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக், பிஎஸ்சி, பிஏ, எம்எஸ்சி, எம்ஏ எது வேணால் முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர், இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெசன் அருண்டில் சீனியர் செகண்டரி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ பணியிடம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா பெசன் அருண்டில் சீனியர் செகண்டரி ஸ்கூல். ஸோ என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டு கலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து முடிச்சிருக்கணும் ஆர் ஈக்வலன்ட். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள் இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டெண்ட் பெசன்ட் கல்ச்சுரல் சென்டர் ஹாஸ்டல், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள் இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 to 50 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து எங்கிருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் பாடி, எந்த அமைச்சகத்தின் கீழ்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் வரும், மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது எங்கிருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் வேரியஸ் யூனிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க, வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிராப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர். ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 to 1,12,400. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஃபோர் மேன் கிராப்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100. அதுக்கடுத்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர் கிராஃப்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 to 56,900. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மேனேஜர் பெசன் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் பி போஸ்ட்டு இது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 to 1,12,400. அதுக்கடுத்தாக்க அக்கௌண்ட் கலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிடைக்க பார்த்தீங்கன்னா யூஆர் குரூப் சி போஸ்ட் இது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,200 to 92,300. இறுதியாக பார்த்தீங்கன்னா சூப்பரண்டன்ட் என் பெசன் கல்ச்சுரல் சென்டர் ஹாஸ்டல் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா யூஆர் குரூப் சி போஸ்ட் இது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 to 81,100. ஸோ பார்த்தீங்கன்னா கலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் வேரியஸ் யூனிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 May 2021 up to 5 PM வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிகளுக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. அதுக்கடுத்து செலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்டார் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அப்ளை செய்ய வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா 6 விதமான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 6 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 6 விதமான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய லிங்க்கை வந்து கிளிக் செய்து அப்ளை செய்ய வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். மஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் நம்பிக்கட்டும். நன்றி.